வணக்கம். டிஜி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அழியும் மரபுரிமை சொத்தான நெடுந்தீவு குதிரைகளை காப்பாற்றுங்கள். ரகிஸ்து வனங்கா. அமெரிக்காவின் பசிபிக் பிராந்தியமான குவாமுக்க அருகில் 4 ஏவுகணைகள் அகப்படும். வடகொரியா தெரிவிப்பு. இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்டில் விளையாட குல்தீப் யாதவ் ஆர்வம். இனி விரிவான செய்திகள். நெடுந்தீவில் காணப்படும் குதிரைகளை மர உரிமை சொத்தாக அரசாங்கம் அறிவித்துள்ள போதும் மேற்படி குதிரைகளை பராமரித்து பாதுகாப்போம் என அரசு தரப்பில் இருந்த குரல்கள் வெளிப்படப்படுகின்ற போதும் அவை உரிய பராமரிப்புகளின்றி தற்போதைய வறட்சியான நிலையில் நாளுக்கு நாள் இறக்கின்ற அபாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன என செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்த் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வியை முன்வைத்துள்ளார். நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் வலுவாதார மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜே விக்ரம பெரேராவிடம் கேள்விகளை முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ஜால் குடநாட்டில் உல்லாச பிரயாணத்துறை சார்ந்த மிக முக்கிய இடங்களில் ஒன்றாக திகழும் நெடுந்தீவில் உல்லாச பிரயாணிகளின் ஈர்ப்புக்கு பிரதான காரணியாக விளங்கி வருகின்ற குதிரைகள் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தின் போது ஆளுநராக செயற்பட்ட ரிஜிர் லோஸ்வேன் காலத்தில், அதாவது 1660 ஆண்டு தொடக்கம் 1675 ஆண்டு காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. நெடுந்தீவின் கடந்த கால வரலாற்றை பறைசாற்றுகின்ற ஒரு அடையாளமாக திகழ்கின்ற இந்த குதிரைகள் பாதுகாக்கப்பட்ட மர உரிமை சொத்தாக தேசிய மர உரிமை திணைக்களத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இவை மேற்படி தீவுக்கே உரிய தனித்துவமாக விளங்குகின்றன. அந்த வகையில் நெடுந்தீவில் சுமார் 7000 அதிகமான எண்ணிக்கையில் காணப்பட்ட இந்த குதிரைகளின் தற்போதைய எண்ணிக்கை 500 விட குறைந்தே காணப்படுகின்றன. உள்ளாந்தர் காலத்திலும் அதற்கு பிந்திய காலகட்டங்களிலும் மேற்படி குதிரைகளை பராமரிப்பதற்கு நீர்த்தொட்டில்கள் மற்றும் லயம்பன்கள் என்பன அமைக்கப்பட்டிருந்தன. இன்றும் கூட பராமரிப்புகளற்ற நிலையில் அவற்றை காணக்கூடியதாக இருக்கின்றன. எனவே வறட்சி காரணமாகவே இவை இறக்கின்றன என கூறி ஒரு வரலாற்று அடையாளத்தை அழித்து விடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணியாகும் என்பதை இங்கு அவதானத்தில் கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த நிலையில் நெடுந்தீவில் காணப்படும் பாதுகாக்கப்பட்ட மர உரிமை சொத்தான குதிரைகளை பராமரித்து பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? அந்த வகையில் நெடுந்தீவில் சுமார் 7000 அதிகமான எண்ணிக்கையில் காணப்பட்ட இந்த குதிரைகளின் தற்போதைய எண்ணிக்கை 500 விட குறைந்தே காணப்படுகின்றன. ஒல்லாந்தர் காலத்திலும் அதற்கு பிந்திய காலகட்டங்களிலும் மேற்படி குதிரைகளை பராமரிப்பதற்கு நீர்த்தொட்டில்கள் மற்றும் லயன்கள் என்பன அமைக்கப்பட்டிருந்தன. இன்றும் கூட பராமரிப்புகளற்ற நிலையில் அவற்றை காணக்கூடியதாக இருக்கின்றன. எனவே வறட்சி காரணமாகவே இவை இறக்கின்றன என கூறி ஒரு வரலாற்று அடையாளத்தை அழித்து விடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணியாகும் என்பதை இங்கு அவதானத்தில் கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த நிலையில் நெடுந்தீவில் காணப்படும் பாதுகாக்கப்பட்ட மர உரிமை சொத்தான குதிரைகளை பராமரித்து பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்றும் குதிரைகளை பராமரித்து பாதுகாப்பதற்கும் அவற்றுக்கான உணவு குடிநீர் வசதிகளை வழங்குவதற்கும் பிரத்யேகமாக வன ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகஸ்தர்களை நியமிக்க முடியுமா? இவ்வாறு கேள்விகளை கேட்டிருக்கின்ற செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்த் அவர்கள் மேற்படி குதிரைகளை பேணி வளர்ப்பதற்கும் அவற்றின் தரத்தினை உயர்த்துவதற்கும் நெடுந்தீவில் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியுமா என்றும் நெடுந்தீவிலிருந்து மேற்படி குதிரைகளை கடத்தும் செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு வலுவுள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்றும் கேள்விகளை செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்த் முன்வைத்தார். அமெரிக்காவின் பசிபிக் பிராந்தியமான குவாமுக்கு அருகில் 4 ஏவுகணைகளை ஏவும் திட்டம் மிக விரைவில் தயாராகும் என்று வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் தொழிலாளர் கட்சி தலைவர் கிம் ஜோங் அன் இந்த திட்டத்துக்கு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் விடுக்கப்படும் 12 ராக்கெட்டுகள் ஜப்பானை கடந்து சென்று குவாமிலிருந்து 30 கிலோமீட்டருக்கு அப்பாலான நிலப்பரப்பில் விழும். இருப்பினும் இதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் இந்த நடவடிக்கையானது அதன் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் எனவும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான 3வது போட்டியில் விளையாடுவதற்கு ஆர்வமாக இருப்பதாக இந்திய அணியின் இளம் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் தெரிவித்துள்ளார். 3வது போட்டியில் விளையாட ஜடேஜாவுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக அக்சர் படேல் 15 பேர் கொண்ட அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆனால் இந்திய அணியின் 11 பேர் கொண்ட அணியில் விளையாடுவதற்கு இளம் சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவுக்கே அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.